ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, அதே நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்களுக்கும் புதுசாக தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நிறையா சின்ன சின்ன செடிஸ்லாம் வச்சுருக்கோம், அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது. சரி, அதுக்கான பட்ஜெட் என்னன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிகினியர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே சக்ஸஸிவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்காகவே நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங்கில் தேவைப்படுற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு மானிய விலையில் கொடுத்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையிலேருந்து கிடைக்கிற மாடித்தோட்டத்துக்கான ஒரு கிட். இதை எப்படி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிட்டில் கிடைக்கிற திங்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கிட்டில் ஒரு 8 விதமான செடிங்க கொடுக்குறாங்க. என்னென்ன செடினா, புதினா செடி, கருவேப்பிலை செடி, எலுமிச்சங்கன்று, கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி, பப்பாளி கன்று, முருங்கை செடி, பிரண்டை செடி, திப்பிலி, இது மாதிரி 8 செடிங்க நமக்கு கிடைக்குது. அப்புறம் அது கூட ஒரு 6 வகையான விதைகள் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, காராமணி, வெண்டை, கத்தரி, அவரை, கொத்தவரை, இது மாதிரி 3 செட்டு விதைகள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது கூடவே செடி வளர்கிறதுக்கான உரமும் அவங்க கொடுத்துட்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோஸ்பைரிலம் 200 கிராம், வேப்ப எண்ணெய் மருந்து 100 மில்லிலிட்டர், ட்ரைகோடர்மா விரிடி 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேனுவலும் இந்த கிட்டோட ஒரு மேனுவலும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் க்ரோ பேக்கும் கோயர் பித்தும். இதுவுமே இந்த கிட்டில் கிடைக்குது. 6 க்ரோ பேக்கும் 12 கிலோ கோயர் பித்தும் நமக்கு கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம மார்க்கெட் விலையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 ரூபா பக்கமாக வரும். இதை நம்ம மானிய விலையில் 225 ரூபாய்க்கு தராங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஒரு ஆள் 2 கிட்டு வரைக்கும் வாங்கலாம். இந்த கிட்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறது கிடையாது. எல்லா ஊர்லேயுமே தோட்டக்கலைத்துறைன்னு ஒரு தனியாகவே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் டைரெக்டாகவே போய் அப்ரோச் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு மோஸ்ட்லி உங்களுக்கே கொஞ்சம் எப்படி ஃபில் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோட நேம் ஃபில் பண்ணிக்கோங்க, ஆதார் நம்பர் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க, அப்புறம் அப்பாவோட பேர், அப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர். கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு போட்டாவே போதும் மோஸ்ட்லி. உங்களோட மொபைல் ஃபோன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நெக்ஸ்ட்டு கேட்டிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா டைப்பு. ஏரியா டைப் பார்த்தீங்கன்னா ரூரல், அர்பன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அர்பன்னே ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்கள் ரூரல்னு ஃபில் பண்ணி கொடுத்து விதைகள் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அர்பன்னு சொல்லி அப்புறம் எல்லா கிட்டும் சேர்த்து கொடுத்தாங்க. இப்போது நீங்கள் கண்டிப்பாக அர்பன்னே ஃபில் பண்ணி கொடுங்க, ரூரலாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வட்டாரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நியர்பை உங்கள் ஏரியா சுற்றி இருக்கிற தோட்டக்கலைத்துறை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வட்டாரம் மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கிட்டக்க எந்த வட்டாரம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைகளின் வகை, அதில் பொருட்கள் ஏரியா, அதாவது அந்த அந்த கிட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இருக்கும், விலையை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில், அதையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மாடித்தோட்ட காய்கறி தொகுப்பு ஒன்று, நியூட்ரிட்டிவ் கார்டன் கிட் அப்படிங்கிறது ரெண்டாவது. இது ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இத்தனை மெட்டீரியல்ஸும் கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு தேவை, ரெண்டு தொகுப்பு தேவை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எத்தனை கிட்டு தேவையோ அதை ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்று போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று, அப்படினா ரெண்டு அப்படின்னா ரெண்டு, ஒரு ஆதார் கார்டுக்கு 2 வரைக்கும் நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க, அப்புறம் பின்கோடு,
அப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஆதார் கார்டையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெனிஃபிஷியரி இமேஜின் இருக்குல்ல, அது உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஆதார் இமேஜின் இருக்கிற இடத்துல உங்களோட ஆதார் கார்டோட ஸ்கேன்டு காப்பி அப்ளை பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வரும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க பத்திரமா. கொஞ்சம் நாளையிலேயே உங்களுக்கு ஸோ கிட் அவைலபிள் வந்ததுக்கப்புறம், நீங்கள் கொடுத்த ரீஜனல் பிளாக்கில் அவைலபிள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அவங்க போய் கிட் வாங்கும் போது அவங்க கையில் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ எதை பற்றி இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். இந்த கிட்ட நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஓகே, அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்களாம் ரெடியாகுங்க. பை பாய்.